வணக்கம் சார், ரியா ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துனுங்கிற இடம் வந்துங்க கிளியனூர், திண்டிவனம், பாண்டிச்சேரி டு திண்டிவனம் ரோடு, அதில் கிளியனூர். கிளியனூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்டில் போனாங்க, லெஃப்டில் போனவங்க ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ளே போனாங்க, உள்ளே போனாங்க இந்த இடம் வருதுங்க. ரோடு ஃபேஸ் தான் சார், பாருங்கள் இதான் ரோடு. இது லாரிங்க நிறையா போகிறதுனால ரோடு காணும், தார் ரோடு தான் சார், இது லாரிங்கெலாம் நிறையா போகுது. மண் வந்து அருமையாக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இது வந்து செம்மண்ணும் சேர்த்திக்க கிடையாது, களிமண்ணும் சேர்த்திக்க கிடையாது, ரெண்டும் இடைப்பட்ட மண். மண் நான் கூட மண்ணை எடுத்து தூக்கி போடுறோம் பாருங்கள், அது அப்படியே சலசலசலன்னு ஓடுது. மல்லாட்டை நல்லா பயிரிடுறதுக்கு, மல்லாட்டை, எள், கரும்பு நல்லா பயிரிடலாம் அந்த மண்ணில். தண்ணி வசதி இல்லைங்க சார், பக்கத்து நிலத்துக்கார் தான், அதாவது இந்த நிலத்து ஓனர் அண்ணாண்ட வச்சுக்கிறாரு, அவர் தான் வந்து தண்ணி கொடுக்குறாரு, வாங்கிக்கலாம் அது. ஏன்னா எல்லா கிராமத்துலையும் எப்படி தான், எல்லோரும் சொந்தமாக வந்து தண்ணி வசதி வச்சுக்க மாட்டாங்க, பக்கத்து நிலத்துக்காரன் கொடுப்பாங்க. அது மாதம் எவ்வளோன்னு கொடுத்துடணும், அதெல்லாம் இலவச மோட்டர் இல்லைங்களா, சர்வீஸு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காதுங்க, கம்மி ரேட்டு தான். இதுதான் மண் பாருங்கள். இது இதுக்கு ஆப்போசிட்டு ஒரு கிணறு ஒன்று எடுத்துக்கிறாரு வேறு ஒரு நிலத்துக்காரு. அந்த கிணறு எப்படின்னா மொத்தம் 12 கஜம் ஆழங்க, 12 கஜம் ஆழத்தில் சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டு தண்ணி கொப்பிழிச்சின்னு வருதுங்க, சைடில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி இழுத்துன்னு வருதுங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக மோட்டர் இறக்கலாங்க, மறுநாள் வந்து விட்டுடணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மணி நேரம் சென்று தண்ணி மறுபடியும் ஃபுல்லாகிடும். அதமாதிரி தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தாங்க. இந்த இடம் பேர் வந்து முருக்கம், முருக்கம் வில்லேஜ். இதனுடைய ரேட் வந்து பார்த்தோன்னா 22 லட்சம் ரூபா, 22 லேக்ஸ் பேசிக்கலாம் நினைக்கிறாருங்க, அதனால் இந்த ரேட்டை சொல்கிறாங்க. நல்ல வளமான மண் சார். இந்த இடத்த தாண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு மாதிரி, அதாவது அந்த மண் என்ன சொல்லுவாங்கன்னா களிமண், ஒரு மாதிரி அந்த ஏர் ஓட்டக்குள்ளே தெரியும், பிரட்டி பிரட்டி வரும் அது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. அங்கே ரேட்டு வந்து 6 லட்சம் ரூபா ரேட்டு. ஆனால் வந்து வழியெலாம் கிடையாதுங்க, அடுத்தவங்க நிலத்தில் தான் போகணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு அது சௌகரியமான இடம், நல்ல இடம், 6 லட்சம் ரூபாய்க்கு உள்ளங்க. அது ரோடு வசதியாக இருக்குதான்னு கேட்கக்கூடாது. இதே தண்ணிலாம் கிடைக்கும், இதே மாதிரி தான் தண்ணி பாறையை உடச்சுன்னு தான் உள்ளே போகணுங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 அடியில் பாறை கிடச்சிடுங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை உடைச்சா தண்ணி கிடைக்கும், தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது. சவுக்கை பாருங்கள், இந்த சவுக்கை வந்து சொன்னாங்க நட்டு 4 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் 1 நாள் கூட தண்ணி பாய்ச்சல் இல்லை இந்த சவுக்கை. அதுமா நல்லா வளருதுங்க, நல்லா இருக்குது இந்த இந்த மண்ணுக்கு நல்லா வளருதுங்க சவுக்கை. ரோட்டு ஓரத்தில் தான் சார் நிலம், ரோடு ரோட்டிலேருந்து கால் எடுத்து வச்சா நிலம் வருதுங்க பாருங்கள். எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சார், எனக்கு 10 ரூபாயில் வேணும், தைலாபத்துக்குள்ளே வேணும், 10 லட்சத்தில் வேணும், 12 லட்சம் மேக்சிமம் இருக்கலாங்கன்றாங்க. சிலவங்க வந்து 15 லட்சத்தில் தைலாபத்துக்குள்ளே சார், அது கிடச்சிது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே கிடச்சிது தான், இல்லை இல்லைங்க. இன்றைக்கி தயவுசெய்து அந்தமாரி கேட்காதீங்க, ஏன்னா இல்லைங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த ரேட்டு தான் சார், சுடுகாடு பக்கத்துலேயே நிலம் வந்து 19 லட்சம் சொல்கிறாரு, குறைப்பீங்களான்னு குறைக்கல மாட்டேங்க, இதாங்க ரேட்டுன்றார். அதை பாருங்கள், இந்த கிணறை காட்டுறேன் பாருங்கள், இதாங்க கிணறு, எதிர்த்து நிலத்துக்கார் கூட்டுறது பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள். இது வந்து 12 கஜம் ஆழன்றார், சுற்றி வந்து கருங்கல்லால் சுற்றி கட்டி விட்டுக்கிறார். 5 லட்சம் ரூபா செலவாச்சுன்றார், இந்த கிணறு வெட்டுறதுக்கு 5 லட்சம் செலவாச்சு, அதாவது கிணறு மட்டும், அதுக்கப்புறம் சுற்றுக்கட்டு கல் இருக்குது, அது ஒரு 2 லட்சம் ரூபா வந்துடும், 7 லட்சம் ரூபா செலவாகிடும். அப்புறம் மோட்டர் இருக்குது, சர்வீஸு நீங்கள் வாங்கினாலும் வந்து ஜென்ரேட்டர் வச்சுன்னு வச்சுக்கிறாங்க, தண்ணி நல்லா விளைச்சலுங்க, தண்ணி நல்லா கிடைக்குதுங்க. ஓகே சார், நன்றி. மேற்கொண்டு இதை பற்றி தகவல் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.